அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதிகா பேசுகிறேன். இன்றைக்கி 5 நிமிஷத்தில் உதிரி உதிரியான சேமியா செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 2 மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் துருவி வச்ச தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் மீடியம் சைஸ் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் சேமியா வச்சுருக்கேன். ஸோ இதையெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு நமக்கு ஹாட் வாட்டர் தேவை. அதனால் நான் கேஸ் பற்ற வச்சு 1 டம்ளர் ஹாட் வாட்டர் ஊற்றி நான் சூடு பண்ணிகிட்ருக்குறேன். தண்ணி வந்து கை நம்ம தொட்டு அதை கிளற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணியை சூடு பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே சேமியா நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இப்போ நம்ம சூடு பண்ண தண்ணியை அந்த சேமியா மேலே ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிடணும். ஃபுல்லாக வடிகட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா இப்படி உதிரி உதிரியாக இருக்கும். அந்த உதிரி உதிரியாக இருந்தால் தான் நமக்கு குழஞ்சி போகாது. ஸோ அந்த உதிரி உதிரியான உடனே நம்ம அடுப்பு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடாயில் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் வேணாலும் நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எனக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, அதையும் போட்டதுக்கப்புறமா நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா 1-2 செகண்ட் கழித்து நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். இந்த பச்சை மிளகாய் காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க, இங்கே கேரளாவில் கிடைக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காந்தாரி மிளகு நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள், அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அந்த காந்தாரி மிளகு, அந்த வர மிளகாய், அது எல்லாமே நம்ம அந்த வெங்காயத்தில் கொட்டியாச்சு. இப்போ அதை நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் கிளறி விட்ட உடனே நம்ம வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா துருவி வச்ச தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். இப்படி கிளறும்போது நம்ம கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா இதை கிளறி விடணும். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதனால் சப்போஸ் உங்களுக்கு எக்கா தேவையாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு இதில் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கிளறி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வேகணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், 2 மினிட்ஸில் நமக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த சேமியா எடுத்து அதில் கொட்டிடுறோம். கொட்டினதுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விடணும். இந்த மாதிரி கரண்டியோ அல்லது தோசை திருப்பியோ இருந்ததுன்னா நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்படி கிளறும்போது நமக்கு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா கிளறி விடணும். இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ நம்ம தொட்டு பார்த்தா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ நான் தொட்டு பார்த்தேன், எனக்கு சூடு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இன்னும் 1-2 மினிட்ஸ் இதை நல்லா கிளறி விடப்போகிறேன். நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நமக்கு உதிரியான டேஸ்டியான சேமியா வந்து இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.